வணக்கம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன். நான் சத்யதேவ் ரோஷன் பேசுகிறேன். இன்னைக்கு கடவுளை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கடவுள் இருக்காரா இல்லையா, எங்கே இருக்கார், கடவுள் கூட நம்ம எப்படி தொடர்பு கொள்வது, கடவுளை கும்பிடலைன்னா கடவுள் நம்மளை தண்டிப்பாரா, சொர்க்கம் நரகம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம கடவுளை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னா சில அடிப்படை விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். கடவுள் தான் எல்லாத்துக்கும் மூலப்பொருள். ஒவ்வொரு உயிரும் இயங்கிறதுக்கும் உயிர் வாழ்கிறதுக்கும் தேவையான சக்திகளை அன்லிமிட்டடாக கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி சக்தி தான் கடவுள். பொதுவாக கடவுள் எனக்குள்ளே இருக்காரு, ஒவ்வொருத்தருக்குள்ளே இருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். உண்மையில் கடவுளுக்குள்ளே தான் நம்ம இருக்கோம். பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு அணுவாகவும் பஞ்சபூதமாகவும் எல்லா பொருட்களாகவும் எல்லா உயிர்களாகவும் இருப்பது இறைவன் தான். இறைவன்னா இறைந்து கிடப்பவன். ஒரு சப்தத்தை நம்ம கேட்கணுன்னா காதை பயன்படுத்தி சப்தங்களை கேட்குறோம். அதே மாதிரி சுவையை தெரிஞ்சுக்கணுன்னா நாக்கை பயன்படுத்தி சுவையை நம்ம உணர்கிறோம். அதே மாதிரி தான் கடவுளை உணர்றதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு சென்ஸ் இருக்குது. அந்த சென்ஸ் தான் சிக்ஸ்த்து சென்ஸ். ஐந்து அறிவு மூலிமா, அந்தந்த அறிவு மூலிமா என்னென்ன உணர முடியுமோ தெரிஞ்சுக்க முடியுமோ அதை மட்டும்தான் நம்ம உணர முடியும், தெரிஞ்சுக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு கண்கள் மூலிமா நம்ம பார்க்க முடியும்னு வைங்க, கண்கள் மூலிமா நம்ம கேட்க முடியுமா? முடியாது. அப்போ அந்த சென்ஸை பயன்படுத்தி அதுக்குண்டான விஷயங்களை மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி தான் கடவுளை நம்ம உணரணும்னா ஆறாவது அறிவை பயன்படுத்தணும். ஆறாவது அறிவுங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி சிந்திக்கிற அறிவு மட்டும் கிடையாது. ஏன்னா சிந்திக்கக்கூடிய அறிவு வந்து எல்லா உயிரினங்களுக்குமே இருக்குது. பூனை எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு உடம்பு சரியில்லாத போது சாப்பிடாது, செரிமான கோளாறு இருக்கும்போது புல்லெல்லாம் போய் திங்கிறத பார்த்துருக்கோம். இந்த மாதிரி நிறைய உதாரணங்களை நம்ம பார்க்கலாம். ஆறாவது அறிவுங்கிறது அறிவை அறிவதற்காக கொடுக்கப்பட்டது. அறிவுங்கிறது தான் இறைவன். இறைவனை உணர்றதுக்காகவும் இறைவனை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இறைவனோட கனெக்ட் ஆகிறதுக்காக கொடுக்கப்பட்ட அறிவு தான் ஆறாவது அறிவு. யாராவது இறந்துட்டாங்கன்னா செத்து போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. உண்மையிலும் சத்து போனது தான் செத்து போனதுன்னு மாறிடுச்சு. சத்துனா உயிர், உயிர் தான் இறைவன், அறிவு தான் இறைவன். அப்போ நம்ம உடம்புக்குள்ளே உயிர் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு மதிப்பு. உயிர் போயிடுச்சுன்னா நம்ம வெறும் டெட் பாடி, பெண்ணம் அப்படின்னு தான் சொல்லுவோம். உயிர் அப்படிங்கிற இறைவன் உள்ளுக்குள்ளேருந்து நம்மளை இயக்கிறாரு. வெறும் நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம், தண்ணி குடிக்கிறோம். எப்படி நம்ம உடம்புக்குள்ள அத்தனை உறுப்புகளும் அத்தனை இயக்கங்களும் நடக்குது? நம்ம போய் உள்ளுக்குள்ளே ஏதாவது செய்கிறோமா? சாப்பாட்டை உடம்பாக மாற்றுறது யார்? நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய உயிர் தான். அந்த உயிரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம உடம்புக்குள்ளே இறைவன் இருக்கும்போது அதை உயிர் ஜீவன் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம உடம்புக்கு வெளியில் இருக்கக்கூடிய அந்த எனர்ஜியை சிவன் அப்படின்னு சொல்கிறோம். வெளியிலிருந்து வரக்கூடிய அந்த இறை சக்தின்னு சொல்லக்கூடிய அந்த உயிர் சக்தியை நம்ம உடம்பு பிடிச்சு வச்சு இயங்கிறதுக்கு தகுந்த மாதிரி அந்த குவாலிட்டியோடு இருக்கிற வரைக்கும் உயிர் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கும். நம்ம உடம்புக்குள்ளே தான் உயிர் அப்படிங்கிற நிலையில் இறை சக்தி இயங்கிட்டு இருக்கு. அந்த சக்தி தான் நம்மளோட உடம்பை இயக்கிறதுக்கு தேவையான எல்லா வேலைகளும் செஞ்சிட்ருக்கு. அது உடல் இயக்கமாகவும் மன இயக்கமாகவும் ஒரு எனர்ஜியாக நமக்கு பயன்பட்டு இருக்கு. அப்போ இறை சக்தியை நம்ம எல்லாத்தினாலையும் பயன்படுத்த முடியும். அதுக்கு எந்த குறையும் இல்லை, அதுக்கு எந்த பாகுபாடும் இல்லை. நல்லவன் கெட்டவன் ஏழை பணக்கார அப்படின்னு எந்த பாகுபாடும் கிடையாது. எல்லா உயிரினங்களுக்கும் இதே கான்செப்ட் தான். இறைசக்தி தான் ஒவ்வொரு உயிருக்குள்ளிருந்தும் அந்த உயிரோட இயக்கத்துக்கும் உயிர் வாழ்கிறதுக்கும் தேவையான செயல்களை செஞ்சிட்ருக்கு. பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம நீக்கிட்டோம்னா பிரபஞ்சத்தில் என்ன இருக்கும்? எதுவுமே இருக்காது. கும்மிருட்டாக இருக்கும், சுத்த வெளியாக இருக்கும், எம்டி ஸ்பேஸ் தான் இருக்கும். அதைத்தான் கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையாலுமே இறைவனை உணரணும், இறைவன் கூட இணையணும் அப்படின்னா நான் எனது அப்படிங்கிற அகம்பாவத்தை நம்ம விடணும். ஈகோனாலே எக்ஸிட் காட் அவுட். அப்போ நான் எனது அப்படிங்கிற ஈகோ நம்மகிட்ட வரும்போது நமக்குள்ள இருக்கக்கூடிய இறைவன் வெளியேறிடுவார். நம்ம உணர்ச்சி வைப்பட்ட நிலையில் பற்றுதலோடு இருக்கும்போது நமக்கு மனம் அதிகமாக இயங்கும். பற்றற்ற நிலையில தான் நம்மளோட அறிவு இயங்கும். நம்மளோட மன அலைச்சுழல் 13-18 வரைக்கும் இருக்கும்போது தான் அறிவு வேலை செய்யும். மன அலைச்சுழல் 18 மேலே போயிருச்சுன்னா நம்மளோட மனம் தான் வேலை செய்யும். அப்போது நம்ம உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் நம்ம நினைக்கிறதும் செய்கிறதும் சரியாக இருக்காது. கடவுளை பற்றி நீங்கள் முழுமையாக அறிவியல் பூர்வமாக தெரிஞ்சுக்கணுன்னா வேதாத்ரி மகரிஷியோட மனவளக்கலையில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா அங்கே உங்களுக்கு கடவுளை பற்றி முழு விளக்கம் கிடைக்கும். கடவுளை உணர்றதுக்கும் அடையிறதுக்குமான பயிற்சிகளையும் அங்கே கொடுப்பாங்க. நம்ம ஆரம்பத்தில் பார்த்த மாதிரி இறைவனை உணர்றதுக்கும் இறைவனோட ஐக்கியமாவதற்கும் ஆறாவது அறிவை பயன்படுத்தணும். ஆறாவது அறிவுங்கிறது அறிவை அறிவது. அதுக்கு நம்ம மெடிடேஷன் பண்ணும், தியானம் பண்ணும்போது நம்ம இறைவனை உணர முடியும், இறைவனோட ஐக்கியமாக முடியும். நம்மளை அறியாமலே நம்ம எல்லாரும் அந்த இறைவனை உணர்றதுக்காக தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஒரு பொருள் மேலேயோ வேறு ஏதாவது ஒரு விஷயத்து மேலேயோ ரொம்ப ஆசைப்படுவோம். அது கிடைச்சே ஆகணும், அது கிடைச்சாதான் சந்தோஷமாக இருப்போம்னு சொல்லி
ரொம்ப விருப்பப்படுவோம். ஆனால் அது அடைஞ்சதுக்கப்புறம் கிடைச்சதுக்கப்புறம் வேறு ஏதாவது பொருள் மேலேயோ வேறு ஏதாவது ஒரு கான்செப்ட் மேலேயோ நம்மளோட ஆர்வம் போகும். அது எனக்கு வேணும், அது கிடைச்சாதான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு நினைப்போம். அப்போ பணமாகட்டும் பொருளாகட்டும் நீங்கள் படிப்படியாக ஒவ்வொன்றையும் டார்கெட் பண்ணி போயிட்டே இருப்பீங்க, அது கிடைச்சிக்கிட்டே இருக்கும், ஆனாலும் மனம் திருப்தி அடையாது. இதுக்கு காரணம் என்னென்னா, உண்மையாலும் நம்ம தேடுறது வந்து அந்த இறை உணர்வு தான். ஒவ்வொருத்தரும் உருவாகும் போது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய முதல் உணர்வே வந்து இறை உணர்வு தான். இதை பற்றி டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் பேசலாம். நம்ம தேடக்கூடிய அந்த இறை உணர்வு, நம்ம தேடிட்டுருக்கக்கூடிய பொருட்களில் கிடைக்காதனால தான் திருப்தி இல்லாமல் அடுத்தடுத்து வேறு எதுலேயோ நம்ம மனசு போகுது. நமக்கு எப்போ ஃபைனலாக நமக்கு திருப்தி ஆகும் அப்படின்னா, தியானம் செய்வது மூலியமாக தான் கிடைக்கும். நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கையில் எல்லாத்தையும் அனுபவித்ததுக்கப்புறம் ஒரு சலிப்பு உணர்வு வரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இறை தேடுதல் நமக்கு வரும். அப்போ தேவையான குரு கிடைப்பார், தேவையான ஆன்மீகம் அறிவும் உங்களுக்கும் கிடைக்கும். இறை வழிபாடு, உண்மையிலும் இறை வழிபாடுனா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். இறைனா இறைவன், வழினா ரூட் பாதை, பாடுனா நடத்தல். அப்போ இறைவனோட வழியில் நடக்கிறது தான் இறை வழிபாடு. இறைவன் எப்படி நடந்துக்குவார், பாரபட்சம் இல்லாமல் எல்லாத்தையும் சமமாக பார்க்கறது, எல்லாத்துக்கும் நன்மைகளே செய்கிறது. இந்த மாதிரி நம்ம வாழ்ந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் இறை உணர்வு பெற முடியும். சொர்க்கம் நரகம் இதை பற்றி பார்க்கலாம். நர கூட்டல் அகம் நரகம். நரன் அப்படின்னா மனிதன், அகம்னா மனம். மனிதனோட மனம்தான் நரகம். உயிரினங்களே ஒரு பாதுகாப்பான சொகுசான வாழ்க்கை மனிதனுக்கு தான் கிடைச்சிருக்கு. ஆனால் மனிதன் தான் உயிரினங்களையே ரொம்ப கவலையோடவும் துக்கத்தோடவும் நிம்மதி இல்லாமல் வாழக்கூடிய ஒரே உயிரினம். அப்போது அந்த மாதிரி நிம்மதி இல்லாமல் திருப்தி இல்லாமல் புரிதல் இல்லாமல் வாழக்கூடிய ஒரு மனம், ஒரு நிலை தான் நரகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்வரம் கூட்டல் அகம் ஸ்வர்க்கம், இதை ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம். ஸ்வரம் தான் புனிதத்தன்மை, அலை அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்ம இந்தியாவில் ஸ்வரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்களே, ஸ்வரங்கள்னால் புனிதமான அலைன்னு அர்த்தம். புனிதத்தன்மையுள்ள மனம் அப்படிங்கிறது தான் ஸ்வர்க்கம். நம்ம மனசுக்குள்ளே எந்தவித தேவைகளும் எந்த விதமான நெகட்டிவான எண்ணங்களும் இல்லாமல் தூய்மையான மனநிலையில் இருக்கும்போது நம்ம சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி தான். தியானம் செய்யாமலே எல்லாத்தினாலையும் இறை உணர்வு பெற முடியும். அதுக்கான ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், இந்த வீடியோவோட எண்டில் கொடுக்குறோம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன்.